ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த அடிப்படை சத்தியம்ங்கிற பகுதியினூடாக வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் கடைசியாக நியாயப்பிரமாண காலமும் நியாயாதிபதிகளையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். கடைசியாக நாங்கள் பார்த்தது கிதியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு நியாயாதிபதியை குறிப்பிட்டு நாங்கள் பார்த்தோம். கர்த்தர் எப்படி கிதியோனை அழைத்தார், அவனை எப்படி எழுப்பினார், அவனுடைய நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒவ்வொன்றையும் கேட்டு விசாரித்து செய்த கிதியோன் எந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேளாது போனான், அந்த இது அவனுக்கு எப்படி ஒரு கண்ணியாக அமைந்தது அப்படிங்கிற காரியம் வரைக்கும் நாங்கள் கடைசியாக நாங்கள் பார்த்து நாங்கள் முடித்தோம். இப்போ இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிறது கிதியோனுடைய மகனுடைய காரியங்களை பார்ப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்குது. அதாவது அபிமெலேக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் இருக்கிறான், அவனை கொடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் 8வது அதிகாரம் பார்க்கும்போது 8வது அதிகாரம் கடைசியாக முடிக்கிறது அப்படின்னா கிதியோன் போய் என்ன செய்கிறாருன்னா அந்நிய சீஹோம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு ஒரு மறுமணி ஆட்டி எடுக்கிறாரு. அவள் அந்த மறுமணி ஆட்டிக்கு பிறந்த மகன் தான் இந்த அபிமெலேக்கு என்று சொல்லக்கூடிய இவனாக இருக்கிறான். ஏன்னா இந்த அபிமெலேக்குங்கிற பேர் திருப்பி திருப்பி எல்லாம் வரும். இந்த அபிமெலேக்கு வேற, ஏன்னா நாங்கள் பிறகு தாவீதினுடைய நாட்கள் எல்லாம் படிக்கும்போது அந்த பேரெல்லாம் வேற ஒரே மாதிரியா இருக்கும் பேருகள். ஆனால் சம்பவங்களை வச்சு காலங்களை வச்சு பார்க்கும்போது இந்த வேற வேற ஆட்கள் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். இந்த கிதியோனுக்கு பிறந்த மகன் என்ன செய்கிறான்னு சொன்னா இவன் தன்னுடைய சீகோம் ஜனத்தாரிடத்துல போய் என்ன செய்யறான்னு சொன்னா கேட்கிறான், நான் வந்து உங்களுடைய எலும்பாகவும் உங்களுடைய மாம்சமாகவும் இருக்கிறேன். அதாவது தன்னுடைய இரத்த உறவு, அதாவது அதை வந்து ஜெனிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம், ஜெனிட்டிக் முறையை வச்சு பேசுறான். நான் வந்து உங்களுடைய இனத்தான் அப்படின்னு சொல்லி பேசுறான். எதுக்காக போய் பேசுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிதியோனுக்கு வந்து 70 குமாரர்கள் இருக்கிறாங்க. இப்போ கிதியோன் நியாயாதிபதியாக இருந்து அந்த இடத்துல மீதியானியர்களை துரத்துனதுக்கு பிறகு இந்த கிதியோன் என்ன செய்யறான்னு சொல்லி பார்த்தனா, நான் உங்களோட ஆளல, கத்தர் தான் ஆளணும், கத்தர் தான் உங்களுடைய ராஜா அப்படின்னு சொல்லிதான் சொல்றான். ஆனா இவன் என்ன செய்யறான்னு சொன்னா இப்ப தகப்பனோட இடத்துக்கு தான் வரணும். அதுக்காக என்ன செய்யறான்னு சொன்னா இந்த சீகோ மனுஷரிடத்துல போய் சொல்றான், நான் உங்களோட இனத்தான், கிதியோனுக்கு 70 பேர் இருக்கிற 70 பிள்ளைகள் புத்திரர்கள் இருக்கிறாங்க, இந்த 70 பேரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு இலகுவாக இருக்கா, இல்ல நான் ஒரு ஆள் உங்களை ஆளுவது உங்களுக்கு பிடிச்சிருக்கா. ஏன்னா இப்போ ஒரு ஆள் என்று சொல்லும் பொழுது இப்போ இவங்களுடைய முறைமையின்படி நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு இவர்களுடைய விளைவின் பலன்களை கொண்டு இவங்க கொடுக்கணும், தங்களை நியாயம் விசாரிக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ இந்த 70 பேருக்கு நம்ம பங்குடுறத விட ஒருத்தனை நியமிச்சு ஒருத்தனுக்கு பங்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள அவங்க வாராங்க. அதே நேரத்துல இவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இவன் போய் சீகோ மனுஷரிடத்துல, நான் வந்து உங்களோட சொந்தம், உங்களோட ரத்தம், நம்ம வந்து ஜெனிட்டிக்ல நம்ம எல்லாம் ஒரே உறவு. ஆனா மற்ற ஜனங்கள் பாத்தீங்கன்னா யாரு மற்ற ஜனங்கன்னா கிதியோனுடைய மற்ற மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள் வந்து அவங்க வேற ரத்தம். அப்ப அதை பிரித்து பேசுறான். பிரித்து பேசி என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னா இவர்கள் பாகாளுடைய கோயிலுக்கு போய் அங்க என்ன செய்கிறான்னு சொன்னா இவன் வந்து 70 வெள்ளிக்காசை எடுத்து என்ன செய்யறான்னா போக்கிரியாக திரிகிற மனுஷர். பொக்கிரியாகன்னு சொன்னா வேலை வட்டி இல்லாம சிலர் இருப்பாங்க, அப்படிப்பட்ட ஆக்களை தெரிவு செஞ்சு எடுக்கிறான். ஏன்னு சொன்னா இவன்ட சொல்ல கேட்கணும், இவன்ட சொல்ல கேட்கக்கூடிய ஆக்களை அவன் தெரிவு செஞ்சு எடுக்கிறான். இவங்களுக்கு என்ன செய்யறான், அந்த அவர்களுடைய பாகாளுடைய கோயில்ல இருந்து 70 வெள்ளிக்காசு எடுத்து அவங்களுக்கு தீன்பண்டங்கள் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவன் செய்கிறான். செஞ்ச உடனே இப்ப இந்த போக்கிரித்தனமா திரிகிற மனுஷர் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா யார் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது சொன்னா செய்யறது, அதை யோசிக்கிறது இல்லை, ஏன் செய்யறோம் எதுக்கு செய்யறோம்னு யோசிக்கிறது இல்லை. இன்னும் நம்மளோட லோக்கலா சொல்லணும்னா உசார் மடையன்னு சொல்லுவாங்க. உசார் மடையன்னு சொன்னா எதுக்கு செய்யறோன்னு சும்மா தூண்டி விட்டா நின்று ஆடுவாங்க அப்படிப்பட்ட கூட்டம். அப்படிப்பட்ட ஆக்களை என்ன செய்யறாங்க, தெரிவி செய்யற இவங்களுக்கு தேவையானது என்ன உணவு, அவங்களுக்கு தேவையானது இவன் கொடுக்குறான், ஆனா நான் சொல்றது நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த அபிமேலருக்கு தெரிஞ்சு கொள்றான். தெரிஞ்சு கொண்டு என்ன செய்யறான்னு சொன்னா
கிதியோனுக்கு இருக்கிறதான 70 பேர் அந்த பிள்ளைகளையும் பிடித்து அவங்கள கல்லிலே மோதி கொலை செய்கிறான். ஏன்னா என்னோட இடத்துக்கு யாரும் வரக்கூடாது. இப்போ கிதியோனுக்கு 70 பிள்ளைகள், இன்னொரு மனைவிக்கு பிறந்தவங்க, இவன் ஒருத்தான் இருக்கிறான். இவன் என்ன செய்கிறான், அந்த 70 பேரையும் பிடித்து கொலை செய்கிறான். கொலை செஞ்சதுக்கு பிறகு ஒரே ஒருத்தர், கிதியோனுடைய மகனாக யோதாம் என்று சொல்லக்கூடிய ஒரே பொடியன், அவன் சின்ன பையனா இருக்கிறதுனால அவன் மட்டும் தப்பி ஓடிட்டான். அவன் மட்டும்தான் தப்பப்பட்டிருக்கான். மற்ற 70 பேரையும் கிதியோனுடைய பிள்ளைகளை அவன் வந்து கொலை செஞ்சிட்டான். கொலை செஞ்சு என்ன செய்யறான்டா, இப்போ அவனை இந்த ஜனங்கள் பார்த்து என்ன செஞ்சாங்கன்னா, இவனை ராஜாவாக்கிட்டாங்க. யாரு, சீகோ மனுஷர் எல்லாருமே சேர்ந்து இவனை ராஜாவாக்கிட்டாங்க. அப்படி இவனை ராஜாவாக்குற நேரத்துல இந்த யோதாம் என்கிறவன் தன்னுடைய 70 சகோதரர்களை இழந்தவன், அவன் வந்து என்ன செய்யறான், இந்த மனுஷரிடத்துல ஒரு சில கேள்விகளை கேட்கிறான். என்ன கேட்கிறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு உவமைய அவர்களுக்கு எடுத்து சொல்றான். என்ன உவமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 7 வசனத்துல இருந்து 21 வசனம் வரைக்கும் இந்த சம்பவங்களை பார்க்கலாம். என்ன சொல்றான்னா, அவன் வந்து ஒரு மலையின் உச்சியில நின்று உரத்த சத்தம் விட்டு சொல்றான், சீகோமின் பெரிய மனுஷரே, தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கும்படி நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து நீர் எங்களுக்கு ராஜாவாக ஏறும் என்றது. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷர்களும் புகழுகிற என்னிலுள்ள என் கொடுமையையும் நான் விட்டு என்னுள்ள கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் அத்தி மரத்தை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாக இருக்கும் என்றது. அதற்கு அத்தி மரம், நான் எனது மதுரத்தையும் என் நற்கனியை விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாக இருக்கும் என்றது. அதற்கு திராட்சை செடி, தேவனையும் மனுஷனையும் மகிழ்விக்க பண்ணுகிற என் ரசத்தை விட்டு நான் மரங்களை ஆளப்போவேனு என்றது. அப்படி மரங்களுக்குள்ளே முச்சடி பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாக இருக்கும் என்றது. அதற்கு முச்சடியானது, மரங்களை பார்த்து நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலில் வந்தடையுங்கள், இல்லாவிட்டால் முச்சடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லிபனானின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவது என்றது. என் தகப்பன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி தன் ஜீவனையும் எண்ணாமல் போய் உங்களை மீதியான கையிலிருந்து ரட்சித்தார். நீங்களோ இன்று என் தகப்பனுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி அவருடைய குமாரர் 70 பேரையும் ஒரே கல்லில் மோதி கொலை செய்து அவனுடைய வேலைக்காரியின் மகனாகிய அபிமேலேக்கு உங்கள் சகோதரன் ஆனபடினால் அவனை சீகோம் பட்டணத்தருக்கு ராஜாவாக்கினீர்கள். அப்போ என்ன சொல்றான்னா, இந்த மனுஷரோட, இந்த ராஜாவாக்கின மனுஷரோட பேசுறான். பேசும்பொழுது ஒரு உவமைய சொல்றான். என்ன உவமையை சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, மரங்களை பத்தி ஒரு உவமைய அவங்க வந்து சொல்லுகிறான். ஒலிவ மரத்துக்கிட்ட போயிட்டு மற்ற மரம் எல்லாம் கேட்டுச்சா, ஒலிவ மரமே நீ எங்களுக்கு ராஜாவா இருந்து நீ எங்களை ஆளுகை செய் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒலிவ மரம் சொன்ன பதில் என்னன்னு சொன்னா, உங்களை ஆளுவதை பார்க்கிலும் எனக்கு மேன்மையானது என்ன தெரியுமா, எனக்கு மேன்மையா இருக்கிறது தேவர்களும் மனுஷர்களும் என்னுடைய கொடுமைய வந்து அவங்க விரும்புறாங்க. அந்த கொடுமை எனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை. இந்த கொடுமையை நான் விட்டுட்டு, தேவர்களும் மனுஷர்களை விரும்புகிற கொடுமையை நான் விட்டுட்டு உங்களை வந்து நான் அரசாளணுமா, இந்த அரச பதவியை விட எனக்கிட்ட இருக்கிறது மேலானதுன்னு சொல்லி அது சொன்னதாக சொல்றாரு. அடுத்தது சொல்றாரு, அத்திமரம், அத்திமரத்துல போய் மரக்கள்னா கேக்குதா, எங்களுக்கு ராஜாவா இருக்கு. அதுக்கு அத்திமரம் சொல்லுதான், என்னுடைய மதுரத்தையும் என்னுடைய நற்கனியையும் விட்டுட்டு நான் வந்து உங்களை அரசாடுறதா, உங்களை அரசாண்டு எனக்கு வருகிற இதை விட என்னிடத்துல இருக்கிற இதை நான் காத்துக்கொள்வது, அதை செய்வது தான் எனக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி திராட்சை செடியில் கேட்கும் பொழுதும், தேவனும் மனுஷரும் மகளிக்கப்படுற என்னுடைய ரசம், இந்த ரசம் கொடுக்கறதா என்னுடைய பணி, அதை விட்டுட்டு நான் வந்து உங்களை அரசாளுவேனா, எனக்கு இந்த அரசாளுகிறதுல இருந்து வருகிற அந்த காரியத்தை விட எனக்குன்னு கொடுக்கப்பட்டது அதுதான் எனக்கு மேன்மையா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மூன்று மரங்களும் சொல்லுகிறத பாக்குறோம். கடைசியா ஒருத்தரும் இல்லாமன்னு செய்து முச்சடி கிட்ட போய் கேக்குது மற்ற மரங்கள் எங்களை அரசாளன்னு. முச்சடி என்ன சொல்லுது, சரி நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன சொல்றீங்க அரசாள சொல்லி, ஓகே நான் உங்களை அரசாளுறேன், இப்ப நான் ஒரு கட்டளை ஒண்ணு விடுறேன். என்னன்னு சொன்னா,
நீங்க எல்லாருமே வந்து எனக்கு கீழே வாங்க, என்னுடைய முட்களுக்கு கீழே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி, எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம் அப்படின்னு சொன்னா, என்ன காரியம் அங்க சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த முச்சடிக்கு ஒப்பாக அவனுடைய காரியங்கள் இருக்கிறது என்றத காண்பிக்கிறது. அப்போ முச்சடிக்கு கீழே மற்ற மரங்களெல்லாம் நிழலா போக முடியுமா? முடியாது. அப்ப அதைதான் காண்பிக்குது. இவன் ஒரு ராஜாவாக இருக்கிறதுக்கோ அல்லது ஜனங்களை நியாயம் விசாரிக்கூடியதுக்குரிய குண அம்சம் என்னிடத்துல காணப்படல. ஏன்னா மத்த 70 பேரை கொன்று விட்டு தான் அந்த இடத்துக்கு வரணும் என்று நினைத்தான். அப்போ அவனுடைய காரியத்தை யோதா வந்து அந்த மனுஷருக்கு முன்பாக இப்படி ஒரு உவமையின் மூலமா சொல்றாங்க. அப்போ அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க, அதுக்கு அவன் என்ன சொல்லுகிறான் அப்படிங்கிறத மீதி நம்ம பார்க்கும் பொழுதும், நீ அவன் சொல்றான், நீ இவன் வந்து உங்களோட ஆளா இருக்கிறதுனால, உங்களோட ஜனத்துக்குள்ள இருக்கிறவனா இருக்கிறதுனால, நீங்க எல்லாரும் இவனை நீங்க அபிஷேகம் பண்ணுறீங்க. இப்ப இவன் ராஜாவாகி இவன் உண்மையும் உத்தமமாக இருந்து இவன் வந்து உங்களுக்கு குடும்பத்தை நடத்துவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு காரியத்தை இவன் செய்ய போறது இல்ல. ஒரு அப்படி இருந்தா கூட அது நல்லதாக இருக்காது என்கிறது அவனுடைய கருத்தாக சொல்லி என்ன செய்யறான்னு சொன்னா, இவன் வந்து சபிக்கிறான். ஏன்னா தன்னுடைய 70 சகோதரர்களையும் அவன் வந்து இழந்து போய் நிற்கும் பொழுது அந்த துக்கத்துல இப்படி இந்த ஜனங்களுக்கு புத்தி வரும் படியாக ஒரு கதையை சொல்றான். ஏன் சொல்லுகிறான்னு சொன்னா, சொல்லுகிறான், தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கும்படியாக முதல்ல நீங்க எனக்கு செவி கொடுங்க. இப்ப நீங்க யாரெல்லாம் வந்து இவனோட சேர்ந்து நிக்கிறீங்களோ, நிக்கும் பொழுது தேவனுடைய கோபம் இல்ல, என்னுடைய சகோதரர்களை கொன்றதுக்கான பழி வாங்கும்படின காரியம் நடக்கும். அதனால இவனுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்காம இவனை விட்டு விலகுங்க என்கிறதா இந்த யோதாம் சொல்லுகிற அந்த செய்தியினுடைய முக்கிய காரணம். இப்படி யோதாம் சொல்லி இருக்கும் பொழுது என்ன செய்யறாங்க, எல்லாரும் போய் அவனை பிடிச்சு கொல்ல சொல்லி சொல்றான். ஆறு, அபிமேலேக்கு தன் மற்ற சகோதரர்களிடத்துல சொல்லுகிறான், அவனை நீங்க பிடிங்கடாங்க. அப்போ இவன் என்ன செய்யறான், பயந்து ஓடி ஒரு கெபிக்குள்ள போய் ஒளிஞ்சு கொள்ளுகிறான். இப்படி 3 வருஷம் இவன் வந்து இஸ்ரவேல ஆள்றான். யாரு, அபிமேலேக்கு வந்து 3 வருஷம் இஸ்ரவேல வந்து கீழே அடிமைப்படுத்தி வைக்கிறான். இப்படி இருக்கிற நேரத்துல கர்த்தர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது, ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை செய்கிறாரு. ஆண்டவர் உடைய ஒரு காரியம் 23 வசனத்திலிருந்து 24 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அபிமேலேக்குக்கும் சீகோமின் பெரிய மனுஷருக்கு நடுவே பொல்லாப்பு உண்டாகும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார். செருபாவேலின் என்று சொல்லப்படுறது கிதியோனை தான். கிதியோனுக்கு அந்த பாகாலுடைய பலிபீடத்தை உடைச்சி அதனால அவனுக்கு அந்த பேர் கொடுக்கப்பட்டது. அப்போ செருபாவேலின் 70 குமாரர்களை செய்த கொடுமை வந்து பலித்தது. இவருடைய இரத்தம் அவர்களை கொன்றவர்களுடைய சகோதரரை அபிமேலேக்கு மேலும், தன் சகோதரரை கொல்ல தன் கையை திடப்படுத்தின சீகோம் என்னும் மனுஷர் மேலும் சுமந்திருக்கும்படி சீகோமின் பெரிய மனுஷர்கள் எல்லோரும் அபிமேலேக்கு ரெண்டகம் அடைந்தார்கள் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு, ரெண்டகம்ங்கிறது பிரிவு, குழப்பம், ஒரு ஒரு எதிர்கருத்து தெரிவிப்பாங்க. இதான் ரெண்டகம் பண்றது. ராஜாவினுடைய கருத்துக்கு ஒத்து இருக்க மாட்டாங்க, ஒரே கருத்தா இருக்காது. அப்படி என்ன செய்யறாங்க, இந்த அபிமேலேக்கு விரோதமாக அவங்களுக்குள்ளேயே என்ன செய்யப்படுது, ஒரு கூட்டம் எழும்பி வருகிறதை பார்க்கிறோம். அப்படி எழும்பி வருகிறத பார்க்குற வேளையில அதுல பாத்தீங்கன்னா, யாரு அதுக்கு எழும்பி வருகிறான்னு பாத்தீங்கன்னா, காகால் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் எழும்பி வருகிறான். இந்த காகால் என்கிற மனுஷன் என்ன செய்யணும்னு எழும்பி வந்து இவன் வந்து கேட்கிறான், இவங்க வந்து உண்டு குடித்து எல்லாம் சந்தோஷமா இருந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அபிமேலேக்க வந்து சபிக்கிறாங்க. ஏன் அபிமேலேக்கு சபிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இப்ப அபிமேலேக்கு வந்து கிதியோனுடைய பிள்ளைகளாகிய அந்த 70 பேரையும் கொலை செஞ்சதுக்கான இரத்த பழி நம்ம மேல வரப்போகுது. இப்ப இரத்த பழி வருகிறதுனால என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, தேசம் அழிக்கப்பட போகுது, இதனுடைய பலன் நம்மளை வந்து சேரப்போகுது என்று சொல்லி தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த ஹாகாலங்கிற மனுஷனை எழும்பி என்ன செய்யறாங்கன்னா, அபிமேலேக்கு சபிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து. ஏன்னா இவன் செஞ்சிட்டான், இவன் செஞ்சதுனால இதனோட விளைவு நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி சபிக்கிறாங்க. அப்படி சபிச்சதுக்கு பிறகு இந்த காகால் கேட்கிறான் என்னன்னு சொன்னா, அபிமேலேக்கு யாரு, சீகோம் யாரு, இவன் நம்மள ஆளுகை செய்யறதா, இவன் வந்து கிதியோனுடைய மகன் அல்லவா அப்படின்னு சொல்லி, இவன் எப்படி வந்து நம்மள ஆளுகை செய்யறது, இவன் இனி ராஜ்யத்துல இருக்கக்கூடாது, நாம் நம்முடைய மனுஷர்களிலேயே ஒருத்தர் தான் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவன் பேசி கொண்டிருக்கிறான். அவன் பேசி கொண்டிருக்குள்ள இந்த
ஒருத்தன் என்ன செய்யறானா, அபிமெலேக்கு இந்த செய்தியை போய் சொல்றான். இந்த மாதிரி ஒருத்தன் வந்து காகால் வந்து உனக்கு விரோதமா இப்படி இப்படி பேசுறான், சபிக்கிறான், இப்படிப்பட்ட காரியங்களா செய்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அபிமெலேக்கு என்ன செய்யறான்னு சொன்னா, இவனை கொல்லும்படியாக திட்டம் போடுறான். இவனை கொல்லும்படியான திட்டம் போடுற நேரத்துல இது வந்து காகாலுக்கு தெரிவிக்கப்படுது. இவன் வந்து உன்னை கொல்ல போறான், அபிமெலேக்கு உன்னை கொல்ல போறான்னு. இவன் என்ன செய்யறான்னு சொன்னா, ஓடி போய் பட்டணத்தின் வாசலாகிய அதாவது அடைக்கலப்பட்டணம், அடைக்கலப்பட்டணத்துல ஒளிமுக வாசல்ல போய் ஒளிஞ்சு விடான். ஏன்னா ஒளிமுக வாசல்ல இருந்தா யாரும் கொல்ல முடியாது. அவன் தப்பே செஞ்சிருந்தா கூட அந்த அடைக்கலப்பட்டணத்துக்குள்ள ஓடி போயிட்டா செய்ய முடியாது. நம்ம நியாயாதிபதி சாரி ஜோசுவா புத்தகத்துல 20வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், 6 பட்டணங்கள் அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். இவன் செய்றான், காகால் போய் அங்க ஒளிஞ்சு கொள்றான். அப்படி காகால் ஒளிஞ்சு கொண்டு ஒளிமுக வாசல் ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறான். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மனுஷன் அதாவது அபிமெலேக்கு என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த வேலை வட்டி இல்லாம இருக்கிறானே அந்த மனுஷர் இடத்துல என்ன சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, 48-49வது வசனத்துல அபிமெலேக்கு தன்னோடு இந்த எல்லா ஜனங்களோடு கூட சல்மோன் மலையில ஏறி தன் கையிலே கோடாரியை பிடித்து ஒரு மரத்திலே கொம்பை வெட்டி அதை எடுத்து தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு தன்னோடு இருந்த ஜனங்களை நோக்கி, நான் என்ன செய்கிறேன் என்று பார்க்கிறீர்களே, நீங்களும் தீவிரமாய் என்னை போல செய்யுங்கள் என்றான். அப்போ இவன் சொன்ன ஒரு கொம்பு வெட்டுறான், கொம்பை வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க என்னன்னு சொல்லி எல்லாரையும் கொம்பு வட்டி சொல்லி 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 செய்யறான். அப்படி கொம்பு வட்டி என்ன செய்யறாங்க, எல்லாரும் அந்த கொம்பை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க, அவனுக்கு பின்னால திரண்டு அணியாக போறாங்க. அப்படி போற நேரத்துல அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, பட்டணத்துல சண்டை நடக்குது. புருஷர்கள் ஸ்திரீகள் எல்லாருக்குமே வந்து விரோதமா எழும்புற நேரத்துல இவன் என்ன செய்யறான், எல்லாரையும் கொல்ல சொல்றான். எல்லாரையும் கொல்ல சொல்ற நேரத்துல அங்க ஏறக்குறைய 1000 பேருக்கு கிட்ட வந்து செத்து போயிட்டாங்க. செத்து போனதுக்கு அப்புறம் இந்த அம்மிலக்கு என்கிற மனுஷர் வந்து யுத்தத்துல ஓடி யுத்தம் பண்ணிட்டு கூட என்ன செய்யறா, ஒரு பெண் என்ன செய்யறான்னு சொன்னா, பார்த்திருந்து அவள் ஒரு பெரிய இரும்பு இல்ல ஒரு கல்ல என்ன செய்யறாள், ஒரு பெரிய ஒரு பாறாங்கல்னு சொல்லக்கூடிய ஒரு எந்திர கல்ல எடுத்துட்டு போய் என்ன செய்யறான்டா, அவனுடைய தலையில மேல இருந்து அப்படியே போட்டுட்டான். அப்படியே போட்ட உடனே அவர் வந்து குத்துயிரும் கொல உயிருமாக கிடக்குறாரு. அப்படி குத்துயிரும் கொலமாக கிடக்குற நேரத்தில் என்ன செய்யறான், நான் வந்து ஒரு பெண்ணோட கையால நான் கொல்லப்பட்டங்கிற ஒரு பேர் எனக்கு வரக்கூடாது, நான் ஒரு பெண்ணால என்ன ஒரு பெண்ணு தான் கொண்டு செத்து போயிட்டேன் அப்படின்ற பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி தன்னோட கூட இருந்தவன்ட்டு சொல்றான், நீ என்ன கொன்று உங்ககிட்ட இருக்கிற அந்த இது என்ன அந்த கம்பால என்ன குத்திரு என்னை குத்தி என்னை போட்டுரு, அந்த கொம்பு சீவி வச்சாங்க அந்த கொம்பாலையாவது என்னை குத்தி போட்டுரு, நான் செத்து போகணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவ செத்து போறான். அவ செத்து போனதுக்கு அப்புறம் அங்க என்ன சொல்றாங்க மனுஷர்கள்னு சொன்னா, கிதியோனுடைய மகனாகிய யோதாம் வந்து இவனை வந்து சபித்தான் இல்லையா, அந்த சாபம் வந்து இவனுக்கு பலிச்சிட்டுது அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சம்பவத்தை தான் இந்த அம்பிமெலோக்கினுடைய இதுல நம்ம பாக்குறோம். இது நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகம் 9வது அதிகாரத்துல பாக்குறேன். இது வந்து இப்ப இங்க எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை உங்களுக்கு விவரமாக சொல்லியிருக்கிறேன். இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நமக்கு இந்த நிலையை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம யாரையுமே யுத்தம் பண்ண முடியாது, யாரையுடையுமே நம்ம சண்டை போட முடியாது, யாரையும் நம்ம கொலை செய்ய முடியாது. அதே நேரத்துல நமக்கு சாபம் கிடையாது, யாரும் நம்மளை சபிக்க முடியாது, நமக்கு சபிச்சாலும் சாபம் வராது. யாருக்கு அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளானவர்களுக்கு சாபமே கிடையாது. ஆனா நிறைய பேர் வந்து நினைக்கிறது நமக்கு சாபம் இருக்குமோ, நம்ம முற்பினை அதாவது செஞ்சது பிற்பி இதுல நமக்கு விளையுது, நம்ம ஏதோ நம்ம செஞ்சிட்டோம், அம்மா அப்பா செஞ்சது பிள்ளைகளை வருது, இதெல்லாமே நமக்கு கிடையவே கிடையாது. ஏன் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த இடத்துல நம்ம பாக்குறது ஒரு கொலை 70 மனுஷர்களை அதையும் ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகளை கொலை செய்து அவங்களோட வம்சமே இல்லாம அளவுக்கு அவன் பண்ணுற ஒரு காரியத்தை நம்ம பாக்குறோம். ஆனா இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்படுற ஒரு காரியமா நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல அன்பு கூறாமல் இருக்கிறது கொலைக்கு சமானம். ஏன்னா தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலை பாதகனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த சகோதரன் அப்படின்னு சொல்லுகிறவனும் யாருன்னு பார்க்கணும், ஏன்னா
நமக்கு ரெண்டு விதத்துல சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஒன்னும் ஆதாமின் வழியில வருகிற சகோதரர்களும் இருக்கிறார்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக மீட்கப்பட்ட சகோதரர்களும் இருக்கிறாங்க. ஆகவே நாங்க வந்து எல்லார்ட்டையும் நம்ம வந்து அன்பு கூறணும், எல்லாரும் நம்ம வந்து சேர்த்துக்கணுங்கிறது கிடையாது. நம்ம சத்தியத்தின் அடிப்படையில பார்க்கும் பொழுது கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாம் சகோதரர்கள்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரனா இருக்கிறாரு. மற்ற எல்லாருமே நாங்க சகோதரர்கள் அப்படிங்கிற நிலையை நமக்கு வைக்கப்படுது. அப்போ இந்த அன்பு கூறு ஒரு பிரமாணம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணம், அன்பு கூறும்படியான பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த அன்பு கூறுகிற பிரமாணத்தை நாங்க நிறைவேற்றணும். அப்போ இதனாலதான் யோவான் சொல்லுகிறாரு, தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகனா இருக்கிறான். இது இயேசு கிறிஸ்து மத்தேயில சொன்னதுதான். யோவான் வந்து அதை விவரித்து தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறாரு. ஏன்னு சொன்னா பிதாவினுடைய அன்பை குறித்தும் கிறிஸ்துவினுடைய அன்பையும் விவரித்து விட்டு சொல்லுகிறாரு. நாம கடன், நமக்கு கடன் அண்டோன்னு இருந்தா நம்ம வந்து அன்புதான். அந்த ஜீவனுக்கு மேலானது வந்து அன்புதான். நம்ம ஏதாவது நம்மளோட சகோதரனுக்கு செய்யணும்னா அன்பின் நிமித்தமாக நம்ம செய்யணும். கட்டளைக்காகவோ கடமைக்காக நாங்க எதையும் செய்யக்கூடாது. அன்பின் நிமித்தமாகத்தான் நம்ம எல்லாமே நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக செய்கிற எந்த வேலையா இருந்தாலும் அன்பின் நிமித்தம் செய்யறது தான். பிற கட்டாயத்தின் பேர்லயோ செய்யணுங்கிற பேர்லயோ ஐயோ செஞ்சாதான் எங்களுக்கு ஆசீர்வாதம், செய்யாட்டி ஆசீர்வாதம் இல்லை எப்படிங்கிற தோட் இல்லாம அன்பின் நிமித்தம். ஏன்னா பவுல் சொல்லுகிறாரு, கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது அப்படின்னு சொல்லுகிறாரு. அப்படி அந்த கிறிஸ்துவனுடைய அன்பின் நிமித்தமாக நம்ம வந்து சிநேகிக்கிறது, உறவு பாராட்டுறது, ஆறுதல் சொல்றது எல்லாமே அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. ஏன்னா நம்ம ரோமர் 13 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 8-9-10 வசனங்களை சொல்லுகிறாரு பவுல்னு சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த பிரமாணத்தினுடைய அந்த 6 கட்டளைகளை சொல்றாரு, அதனுடைய கடைத்தொகை என்னென்னா அன்பு கூறுவதுலதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத பாக்குறோம். அதே மாதிரி 1 தீமோத்தேயு 2:5-6 பார்க்கும்போது சொல்லுகிறாரு, கற்பனையின் பொருள் என்னவென்றால் அன்பே, அன்புதான். இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட கற்பனையினுடைய பிரதானமே அன்புதான். இந்த அன்பு நமக்குள்ள இருக்கு மாதிரி தான் நம்ம யாரையும் பகைக்கவும் முடியாது, நமக்கு யாரையும் பிடிக்காது, இவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்ல நாங்க எந்த ஒரு சாக்கு போக்கு நாங்க சொல்ல மாட்டோம். நமக்கு எந்த ஒரு மைனஸும் ஒருத்தரை பார்த்து நம்ம சொல்ல மாட்டோம். நம்மளுக்கு அன்பு இருந்தார், எனக்குள்ள அந்த தேவனுடைய அன்பு இருந்தார். அந்த அன்பு நாங்களா கூறுறது இல்லை, அது ரோமர் 5:5 தேவ ஆவியினாலும் தன்மங்களை இருதயத்துல ஊற்றப்படுது. அந்த அன்பு இருக்கும் பொழுது நம்ம யாரையுமே ஒரு குறைவாக நம்ம மதிப்பிடவும் மாட்டோம், நம்ம குறைவாக யாரையும் பேசவும் மாட்டோம். எங்களுடைய பார்வையில அவங்க குறைவா தெரிய மாட்டாங்க. இன்னொருத்தரிடத்துல நாங்க பேசும்போது கூட அவங்கள குறைவா நாங்க பேச மாட்டோம். ஏன்னா அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும் என்கிற அந்த அன்புக்குரிய சில பண்புகள் இருக்கு. நம்ம 1 கொரிந்தியர் 13 பாக்குறோம் இல்லையா, 4-7 வரைக்கும் பாத்தீங்கன்னா அன்புக்கண்டே சில குணங்கள் இருக்கு. அந்த சிறப்பு அங்க கிரியை செய்யும். அது சத்தியத்தை சொல்லி கொடுக்கறதுல, சத்தியத்துல சந்தோஷப்படுறதுல, சகலத்தையும் தாங்கும், சகலத்தை சகிக்கும், சகலத்தையும் நம்பும், அப்படிப்பட்ட குணங்கள் அன்பு நிமித்தம் வெளிப்படும் பொழுது எதுவுமே இருக்காது. ஒருவேளை அவங்க நம்மளை அரைஞ்சிட்டா கூட, நமக்கு துரோகம் செய்துட்டா கூட, அந்த அன்பு இருக்கும்போது நிச்சயமா நம்ம மன்னிப்போம். அதாவது கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு ரெண்டு விஷயம்தான் மிக மிக சொல்லக்கூடிய கற்பனையாக இருக்கு. என்ன அப்படின்னா, ஒன்று அன்பு கூறுவது, இன்னொன்று கிறிஸ்துவுக்குள்ளாக பிதா எப்படி எங்களை மன்னித்தாரோ அதே போல நாங்க மன்னிக்க பழகிட்டோம். அந்த மன்னிக்கிற சுபாவம் எங்கள்கிட்ட இருந்துட்டோன்னா நாங்க வேற எந்த கற்பனையும் சேர்த்தது. இந்த அன்பின் நிமித்தம் எல்லாம் செய்யும், இந்த மன்னிக்கிறது நிமித்தம் எல்லாத்தையும் மறக்கும். இது ரெண்டும் நமக்கு மிக முக்கியமானது இன்னைக்கு. அதே நேரத்துல இந்த சாபம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, நம்ம நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிற நேரத்துல ஆண்டவர் யாத்திரையாகமும் 20:5 சொல்லும் பொழுது சொல்லுகிறாரு, இந்த பிரமாணங்களை நீங்கள் மீறுகிற பொழுது 3-4 தலைமுறை மட்டுக்கு நான் நியாயம் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. இப்போ இந்த பழைய உடன்படிக்கை பண்ணுகிற பொழுது அப்படி சொல்லுகிறாரு, 3-4 தலைமுறை மட்டும் பெறமண்டு. பழைய ஏற்பாட்டில் வந்து சாபம் இருக்கு, கண்டிப்பா சாபம் இருக்கு. எப்படின்னா ஆதாமினுடைய மீறுதல் நிமித்தமாக சாபம் இருக்கிறது. அடுத்தது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு பிரமாணத்தை மீறுகிற வழியிலே சாபம் இருக்கு. ரெண்டு வகையிலான சாபம் வந்து கொண்டே இருந்தது இஸ்ரவேல் மக்களுக்கு. ஏன்னா நமக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படலை, ஆனா நமக்கு ஆதாமினுடைய வழியில வந்த சாபம் நமக்கு வந்தது.
இஸ்ரவேல் மக்களுக்கு ஆதாம் வழியாக வந்த சாபமும் வந்தது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு நியாயப்பிரமாணத்தை மீறுகிற வழியில எல்லாம் என்ன செய்யறது, அதுக்கான சாபங்களும் அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பண்ண போகிற இரண்டாம் உடன்படிக்கையை குறித்து சொல்லப்படுகிற நேரத்தில் என்ன சொல்லுகிறாருன்னா, எபிரேயருக்கு எழுதுகிற நிருபம் 8வது அதிகாரத்துல இதை குறித்து விவரிக்கிறாரு. இதை 8வது அதிகாரத்துல விவரிக்கிற வழியில எங்க இருந்து இதை விவரிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசியினால சொல்லப்பட்ட காரியத்தை விவரிக்கிறாரு. எரேமியா 31வது அதிகாரம் 31வது வசனத்துல இருந்து 34வது வசனம் உள்ள வசன பகுதியில புது உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தேன். முதல் உடன்படிக்கை இஸ்ரவேலோட பண்ணின உடன்படிக்கையை வந்து அவர்கள் முறித்து போட்டார்கள். அவர்கள் அந்த உடன்படிக்கையின்படி அங்க வாழல, அந்த உடன்படிக்கை அங்க மீறிட்டாங்க, அந்த உடன்படிக்கை அங்க முறித்து போட்டார்கள். ஆகவே ஆண்டவர் என்ன செய்றாரு, இரண்டாம் உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு. இந்த இரண்டாம் உடன்படிக்கை எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறத எரேமியா தீர்க்கதரிசி மூலம் விவரிக்கிறாரு. அதை விவரிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னா, முதல் உடன்படிக்கையில எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, பிதாக்கள் திராட்சைக்காய் தின்றால் பிள்ளைகளுக்கு பல்லு கூசும். எரேமியா 31வது அதிகாரம் 29வது வசனத்துல சொல்லுகிறாரு. இதே இதை பாத்தீங்கன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசி 18வது அதிகாரத்திலையும் சொல்லுகிறாரு, பிதாக்கள் திராட்சை காய்தனால் பிள்ளைகளுக்கு பல்லு கூசும். அதாவது தாய் தகப்பன் செய்கிறது பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வரும் என்கிறது சொல்லப்படுகிறது. ஆனா புது உடன்படிக்கை சொல்லப்படுறது சொல்லுகிறாரு, அப்படி இருக்காது, புது உடன்படிக்கையில நான் அப்படி செய்ய மாட்டேன், இப்படி ஏன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னா, அந்த இரண்டாம் உடன்படிக்கை நான் எப்படி ஏற்படுத்துவேன்னு சொல்லி அந்த விவரிக்கிறபடி சொல்லுகிறாரு, அவர்களுக்கு நான் நாயகனாக இருந்தும் என்னை அவர்கள் தள்ளி என்னுடைய உடன்படிக்கையை மீறினார்கள். இந்த புது உடன்படிக்கையை நான் யூதா குடும்பத்தாரோடும் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட நான் ஏற்படுத்துவேன். அந்த புது உடன்படிக்கை எப்படி இருக்குமண்டா, அந்த என்னுடைய பிரமாணங்களை அவருடைய உள்ளத்திலே வைத்து அதை இருதயத்திலே நான் எழுதி அவர்களுக்கு நான் தேவனாயிருப்பேன். இனி ஒருவன் தன் அயலானையும் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை, அவர்களில் சிறியவர் தொடங்கி பெரியவர் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தையும் மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். அக்கிரமத்தையும் பாவத்தையும் நான் மன்னிச்சிட்டேன், இனி நான் நினைப்பதில்லை அப்படிங்கிறார். இனி அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப இதற்கு முன்பு என்ன செய்யப்பட்டிருக்கு, அது நினைக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்பாக கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, நியாயம் விசாரிக்கப்படும்படியாக வைக்கப்பட்டது. ஆனா இந்த புது உடன்படிக்கையில எங்களுக்கு அப்படி கிடையாது. ஏனால் ஆதாம் நிமித்தம் வந்த பாவம் சாபம் இதுக்கு எல்லாத்துக்குமான தண்டனையை நியாயப்பிரமாணத்தின்படியான காரியத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலேயே தொங்கினது நிமித்தமாக மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனோடு எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி எல்லா சாபத்திலையும் வந்து நம்மளை முறியடித்து விட்டார். இனி யாரும் சபிக்கவும் முடியாது, சாபம் நம்மளை தொடரவும் முடியாது. ஏன்னா அந்த அந்த ஒருத்தர் நம்மளை சபிக்கும்படியான நிலை நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் நம்ம வந்து 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 31வது வசனத்தின்படியும் பிதாவாகிய தேவனால நம்ம கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற நிலைக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற நிலை எப்படி வந்திருக்குன்னு சொன்னா, நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு எல்லாமாய் இருக்கிறார். எல்லாமாய் அப்படின்னு சொல்லும் பொழுதும் நம்ம வந்து அவரே நமக்கு ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு எல்லாம் அவரு தான். அவரு கல்வாரி சிலுவையில செய்து முடித்ததன் நிமித்தமாகத்தான் நம்ம இன்றைக்கு நீதிமான், பரிசுத்தமான எல்லாமே தேவனுடைய பார்வையில அப்படிதான் நம்மளை வந்து அவருடைய அந்த பார்வையின் மூலமா தான் நமக்கு அந்த நீதியை கொடுத்து நம்மளை நீதிமான்களாக்கி வச்சிருக்கிறாரு. நாம ஜபம் பண்ணினதுனால, நாம உபவாசம் இருந்ததுனால, நாம பரிசுத்தமா வாழ்ந்ததுனாலலாம் கிடையாது. அப்படி சொன்னோம்னா அது சுயநீதிக்குள்ள போயிடும். இதே விஷயத்தை தான் இஸ்ரவேல் மக்கள் செய்தார்கள். அதனாலதான் ரோமர் 9வது அதிகாரத்துல கடைசி 3 வசனத்துல பாக்குறோம், அவர்கள் நீதியை காரியத்தை தங்களுடைய சுய கிரியையினாலே செய்ய வெளிக்கிட்டு அந்த தேவ நீதியை அவங்க அடைய முடியாமல் போனார்கள் அப்படின்னு பாக்குறோம். விசுவாசத்தினாலே புறஜாதிகளா இருந்த நாம அந்த நீதியை அடைந்தோம். என்னன்னா, எனக்காக அவர் எல்லாம் செய்து முடித்துட்டார், அதை விசுவாசிக்கணும். நான் செஞ்சதுனால இல்ல, அவர் செஞ்சதுனால எனக்கு அந்த நிலை வைக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்மளை கிறிஸ்துவுக்குள்ளான நிலைக்குள்ள அவர் ஏற்படுத்தியிருக்கிறாரு. அவர் தந்ததுதான் நீதி, அவர் தந்ததுதான் நமக்கு பரிசுத்தம், எல்லாமே அவர் தந்ததுதான். அப்போ அப்படி இருக்கிறதுனால
நம்ம வந்து பெருமை பாராட்டமே இல்ல, நம்ம பெருமை பாராட்டணும்னா கர்த்தரை தான் பெருமை பாராட்டணும். அப்படிதான் இந்த புது உடன்படிக்கையில வச்சிருக்கிறாரு. இந்த புது உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற போல சொல்லுகிறாரு, எபிரேயர் 8:12, நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இனி அவர்கள் அக்கிரமம் பாவம் மீறுதல் எதையுமே அவர் வந்து இனி கணக்குல வச்சுக்கிறது இல்லை. அது எதுக்குமே எங்களுக்கு சாபம்ங்கிறது வர்றதுக்கு இடமே கிடையாது. அப்படி எல்லாத்தையும் மன்னித்து இப்போ நாங்கள் எந்த தவறும் செய்யாம எந்த மீறுதலும் செய்யாம நம்ம வாழ்வதற்கு என்ன செய்யறாரு, எங்களை சத்திய வசனத்தினாலேயே நாங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டு ஆவியிலே மறுபடி பிறந்து அவருடைய வார்த்தையாகிய வித்து நமக்குள்ளே இருந்து சத்திய ஆவியானவர் அவருடைய சத்தியத்துக்குள்ளாக அவருடைய சித்தத்துக்குள்ளாக எங்களை நடத்துறதுனால நாங்கள் எந்த தவறோ எந்த பாவமோ நாங்கள் இனி செய்ய மாட்டோம். அப்ப நம்ம செய்யாம இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, கணக்கு கேட்க முடியாது. அப்ப அதனாலதான் நம்ம பரிசுத்தாவியினாலே வழிநடத்துகிற வாழ்க்கை நமக்கு மிக முக்கியம். இந்த நிலை தான் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு சாபமா இருக்குமோ, நம்மட வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் துன்பம் ஏதாவது நடந்தா, பிள்ளை பிறக்காம இருந்தா, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாம இருந்தா, ஒரு காரியம் நமக்கு கைகூடி வரலன்னா நமக்கு சொல்லுவாங்க, இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு நாங்களும் ஜெபிச்சு ஜெபிச்சு உள்ள சாபம் எல்லாம் கட்டி வருவோம். இதெல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்த தவறான உபதேசங்கள். சத்தியத்தின் படி பாத்தீங்கன்னா கலாத்தியர் 3:10, கிறிஸ்து நமக்காக சாபமா இருக்கிறதுனால நம்மளுடைய எல்லா சாபங்களுக்கு நாங்களை நீங்களாக்கி முட்டு கொண்டார். ஒரே ஒரு காரியம் தான் நமக்கு இனி என்ன பண்ணா, இயேசு கிறிஸ்துவையும் கிருபையையும் அவருடைய இரத்தத்தையும் ஒவ்வொரு ஒருத்தன் வந்து அசூசி அண்டு எண்ணி இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அதை மறுதளித்து அதுக்கு எதிராக இருக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் பொல்லாத ஆக்கினை வரப்போகிறது. எபிரேயர் 10:29 மத்தும்படி இந்த உலகத்துல நாங்கள் சின்ன சின்ன தவறு விட்டாலும் அதையெல்லாம் அவங்களுக்கு சரிப்படுத்துவாரு, சரியான பாதையை காட்டி கொடுப்பாரு, எங்களுக்கு சாபம் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. இதை நான் அடிச்சு சொல்றேன், ஏன்னா இந்த ஒரு கட்டுக்குள்ள நானும் இருந்தேன். எனக்கு நிறைய பேர் இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ, எங்களோட வாழ்க்கையில சில பர்சனலா சில விஷயங்கள் நடந்திருக்கும், அதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இது இப்படி செஞ்சாவில்லை அதனாலதான் அவங்களுக்கு இப்படி நடக்குது அப்படிலாம் சொல்லிதான் அவங்கள என்ன சொல்றது, ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள எங்களை வச்சு விடுதலை இல்லாம வச்சிருந்த காலங்கள் உண்டு. அப்படிப்பட்ட மனுஷரை நான் கட்டவிழ்த்து விட்டுட்டேன். சத்தியத்தை அறிந்ததுக்கு பிறகு அந்த சத்தியம் தான் என்னை விடுதலை ஆக்கியிருக்கு. அந்த சத்தியத்தை நான் அவங்களுக்கு அறிவிக்கிறேன், நமக்கு எந்த சாபமும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த சத்தியத்தை அறியணும். சிலுவையில் என்ன நடந்தது, அவர் என்ன செய்து முடித்திருக்கிறாருங்கிற சத்தியத்தை அறிந்த ஒருவனுக்கு சாபம் தொடராது. அறியாம அதை பத்தி ஒன்றும் தெரியாம எனக்கு சாபம் வராது அப்படிலாம் சொல்ல முடியாது. அறியணும், அறிந்தால்தான் விடுதல். அறியணும் சிலுவையில என்ன நடந்தது, என்ன செய்து முடித்திருக்கிறாரு, அதனால பிதா என்னைய என்ன ஸ்தானத்துல வச்சிருக்கிறாரு, ஏன் எனக்கு சாபம் வராதுங்கிறது எல்லாமே நீங்க வந்து 100%க்கு 100% சத்தியத்தின் மூலமாக அறிந்திருந்தால் மட்டுமே உங்களுக்கு சாபம் பலிக்காது, உங்களை சபிக்கவும் முடியாது. யாரும் அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கவே கிடையாது. நம்ம அப்ப அவருடைய இதுல இருக்கிறபடி கிறிஸ்துவோடு நாங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இப்ப யாராவது கிறிஸ்துவை சபிக்க முடியுமா, ஆண்டவர் சபிக்க முடியுமா, முடியவே முடியாது. அந்த நிலையை கொடுத்துருக்கேன், ஏன்னா கிறிஸ்து தலையா இருக்கிறார், நாங்கள் அவயவங்களா இருக்கிறோம், யாரும் எங்களை சபிக்க முடியாது. இந்த இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுக்கு உரிய சத்தி நியாயப்பிரமாணத்தின் உட்பட்ட காரியம் தான். நாங்கள் நியாயாதிபதிகள்ல படி